வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இன்னைக்கு திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய அன்பர்கள் ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒரு அன்பர் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? ருக்மணி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் சேலம். சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முறையாக எப்போ வந்தீங்கம்மா? நான் வந்து துறையூர் கன்னியாகுமரியில் இப்போ வந்து ஒரு 12-13 வருஷமாக சேலத்துக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னே துறையூரில் தான் இருந்தோம். 26 வருஷமாக நாங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. 26 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறையா இருக்குது கண்ணே. கொஞ்சம் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ படிப்படியாக ஒருத்தர் சொல்கிற மாதிரியெல்லாம் உடனே இன்றைக்கி வந்து ஐயாவை பார்த்தோம்னா நாளைக்கு நல்லாயிடும் அதெல்லாம் இல்லை கண்ணே. பொறுமை வேணும். என்ன மாடிப்படி எப்படி ஏறுறோமோ, ஒரு ஒரு படியாக ஏறி போனோம்னா வாழ்க்கை எப்படி மேன்மை வருமோ, ரெண்டு ரெண்டு படி ஏறினோம்னா கால் ரொம்ப வலிக்கும். அது போல தான் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு படியாக நாங்கள் மேலே வந்து ரொம்ப சிரமத்துக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கிறோங்க. நான் ஐயாவுடைய ஆசியால் நல்லா இருக்கிறோம். சரிங்கம்மா. இப்போ ஓங்காரக்குடியில் ஆசனம் வந்து முருகப்பெருமானோட அவதாரம், கல்கி அவதாரமாக ஐயா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஐயாவும் அப்படி தான் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? உங்களுக்கு வந்து ஐயா வந்து எப்படி இருக்காங்க நீங்கள் உங்களோட பார்வையில்? வந்து ஆசானம் வந்து தெய்வமாக தாங்க நான் பார்க்குறோம். நாங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஐயா கிட்டே கேட்காம நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதுமே இல்லை. வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாத டைமில் கூட சரி, வீட்லேயே பூஜாரையிலேயே கூட உட்காந்து ஒரு நிமிஷம் கும்பிட்டுட்டு கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம். இதுவரைக்கும் ஐயா கிட்ட சொல்லாமல் எதுவுமே நாங்கள் செஞ்சதில்லை. இப்போ கூட ஒரு வீடு பார்த்துருக்குறோங்க கண்ணே, சின்ன வீடு தான். ஐயா கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு தான் அதை கேட்டுட்டு தான் போய் இப்போ அட்வான்ஸே கொடுக்க போகிறோம். அதுக்கோசரம் தாங்க நான் வந்தேன். சரிங்கம்மா. இப்போ வந்து ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அசைவமாக இருந்தீங்களா? அசைவமாக இருந்தீங்க. அசைவமாக தான் இருந்தாங்கண்ணே. ஒரு 2 வருஷம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நிறுத்திட்டோங்கண்ணே. நாங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுமே நிறுத்திட்டோங்கண்ணே. நாங்கள் வந்து இப்போ வந்து சுத்தமாக முட்டை கேக்கு எதுவுமே சாப்பிட மாட்டோம். சைவம் தான். ஓங்காரக்குடியில் ஆசன் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. அது எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அசுரகுரம் ஆயிடுங்கிறதுக்கோசரம் சொல்கிறாங்கன்னு நாங்கள் ஐயா சொன்னாங்க. அதையே நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம் கண்ணே. எங்களுக்கு வந்து மொதல் ஆரம்பத்தில் நாங்களும் சாப்பிட்டவங்க தான். அப்போ வந்து பிடிச்சிருந்தது இப்போ அந்த இது சுமல் படித்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது, பின்னாடி தலெல்லாம் வலி எடுத்துக்குது. எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிடுவாங்க. நான் அந்த டைமில் போயிட்டேன்னா பின்னாடி தலெல்லாம் எனக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும், வாந்தி வர மாதிரி இருக்கும். நான் அந்த அங்கே வந்து ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியலை கண்ணே. அசையும் சாப்பிட்றவங்க அந்த சாப்பிட்ற டைமுக்கு நான் போனேன்னா என்னால் இருக்க முடியல கண்ணே. சரிங்கம்மா. நம்ம ஆசன் வந்து அன்னதானம் வந்து மாதம் ஒரு ஒருக்காவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு முடியுதோ அவ்வளோ பேருக்கு கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அன்னதானம்? நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் கண்ணே இருக்கிறோம். மாதத்துக்கு 2000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறோம் கண்ணே. நீங்களே கையால் செஞ்சு பண்ணுவாங்க? எங்கே பண்ணுறீங்கம்மா? சேலம் அம்மாப்பேட்டையில் வந்து சுப்பிரமணிய சாமி கோயில்கிட்டையும் எங்கள் வீட்டுக்கிட்டையும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் குமரகிரி அங்கே பக்கத்தில் உடையாப்பட்டி இன்னும் 2 இடத்துல எடுத்துகிட்டு போய். சரிங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு வந்து 2000 பேர் கொடுக்குறீங்க. இப்போ வந்து வாங்குறவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கம்மா? அவங்க திருப்தியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்ணே. நல்லா திருப்தியாக இருக்குது, சாப்பிட்டா அவங்களுக்கும் நல்லதாக இருக்குங்கிறாங்க. வசதியானவங்களும் வாங்குறாங்க, வசதி இல்லாதவங்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு பிரசாதமாக பார்க்குறாங்க, ஒரு இதாக நினைக்கல, சாப்பாடாக நினைக்கல, ஒரு பிரசாதம், இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த அன்னதானம் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்க அடுத்தவங்களுக்கு பத்தாமல் போயிடுமோ, எடுத்துகிட்டு வரும்போதே ஐயா கிட்ட வேண்டிக்குவோம், யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற இது மனசு கொடுங்க ஐயா, எடுக்க எடுக்க குறையக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு தாங்க நாங்கள் அன்னதானமே எடுத்து வைப்போம். அதே மாதிரி தான். சரிங்கம்மா. இப்போ ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நீங்கள் உணர்ந்ததை உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லியிருக்கேங்கண்ணே. அங்கே ஃபுல்லாக அசைவம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோவா வர்றாங்க. என்னென்னு சொல்லுவீங்க? நாங்கள் வந்து ஐயா கிட்டே வந்து கும்பிட்டுக்கிட்டுங்கன்னா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து வர்றாங்க, கும்பிட்றாங்க. எங்கள் தங்கச்சியை கூட வந்துச்சு, கொஞ்ச நாள் விட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால அதை விட்டுட்டு இருக்க முடியல, முழுமையாக விட்டுட்டு இருக்க முடியல. அதனால திருப்பி போயிடுறாங்களா, ஐயா வந்ததுமோ நீங்கள் செய்வோமா செய்வோமாங்கும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி போயிடுது. அதனால் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நாம் நம்ம முடிக்கும் நம்ம இருக்கலாம், முடிஞ்ச முடிக்கும் நம்ம தடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து அதில் ஈடுபாடு இல்லைங்கும் போது நம்ம அதை விட்டுடணும் கண்ணே. சும்மா நம்ம இது பண்ணக்கூடாது.
இப்போ ஒங்காரக்குடியில பத்தியும் ஆசானை பத்தியும் நிறைய மக்களுக்கு இன்னும் முழுசா தெரியலைங்கம்மா. இப்படி ஒரு ஆசான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சில இடத்துல கேக்குறவங்களும் உண்டு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஆசானை பத்தியும் நம்ம ஒங்காரக்குடியில் பத்தியும் நம்ம இங்க நடக்கக்கூடிய அறப்பணிகளை பத்தியும் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? அன்னதானம் சிறப்பாக செய்கிறாங்க. அங்கே போனால் ஒரு தாய் வீடாக தான் நாங்கள் பார்க்குறோம். நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா வீட்டில் கூட ஒரு தம்பி பொண்டாட்டியோ அண்ணன் பொண்டாட்டியோ வந்துச்சுன்னா சுகந்தரமாக எது ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே வந்து செய்யலாம் அப்படின்னு தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்கம்மா. இப்போ இங்கே உங்கள் வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோம் இல்லைங்களா? முடியாது. அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இருந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. எனக்கு தான் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எஸ்பி செல்வன்னு தான் சொல்லுவாங்க. எஸ்பியில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம், தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஐயா வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்க வேணாம், சேலத்துக்கு போயிடுங்க, அதுவும் அம்மாப்பேட்டை விட்டு போவாதீங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே தான் சேருன்னு போய் அம்மாப்பேட்டிலே தாங்க நான் இருந்தோம். அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். அங்கேயே தான் இருந்தோம். வீடு கிடைக்காத பட்சத்தில் காலனிக்கு போனோம் கண்ணே. ஐயா ஏற்கனவே காலனிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஞாபகமே இல்லை. சரின்னு போனோம் கண்ணே. 22 நாள் தான் கண்ணே, 21 நாள் முழுசாக அந்த வீட்டில் இருந்தோம். 22வது நாள் அவர் இறந்துட்டார் கண்ணே. ஐயா சொன்னார், ஐயா சொன்ன மாட்டே. அப்புறம் தான் ஞாபகம் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல மறந்துடுச்சு. அவருக்கும் ஞாபகம் வரல, எனக்கும் ஞாபகம் வரல. எல்லாரும் வந்து அம்மாப்பேட்டை விட்டு போனால் என்ன ஆகும் என்ன ஆகும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதில் வந்து சரி ஐயாவை கும்பிட்டுக்கிட்டே தானே நம்ம போகிறோம் அப்படின்னு போயிட்டோம். அப்பையும் ஐயா கிட்டே வந்தோங்கண்ணே, ஐயா கிட்டே சொல்லலைங்க, வாங்க பாவா உள்ளே போய் சொல்லிடலாம் அப்படின்னு நான் கூப்பிட்றேங்கண்ணே. அந்த வாசப்படிக்கிட்டே தான் இருக்கிற ஐயா எல்லாம் கேட்டுக்குவாங்க, நம்ம சந்தர்ப்பம் இன்னொரு வாட்டி போய் ஐயா கிட்டே பார்க்குறதுனா சங்கடம்னு சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போனார் கண்ணே. அவ்வளோதாங்கண்ணே, அவர் வரல கண்ணே. ஒரு 2 நிமிஷம் தான் கண்ணே அவருக்கு வாந்தி வந்துச்சு, உடனே இதாயிடுச்சு. ரொம்ப ஒரு இது கண்கலங்க. ஆமாம் கண்ணா இருக்குது. என்ன கண்ணா பண்ணுறது? சரிங்கம்மா. வேற எதுவும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா? பசங்கள்லாம் இப்போ நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறாங்க கண்ணே. 3 பசங்க கண்ணே, 3 பேருமே நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணே. நல்ல பொண்ணுங்களாம் அமையணும், அமைஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் வேண்டிக்கிறது அதுதான் கண்ணே. ஓங்காரக்குடியிலுக்கு எல்லா மக்களும் வரணும், நம்ம ஆசனை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக உங்கள் ஒரு சில வார்த்தைகள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. அதாவது அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலுக்கு வந்து அன்பர்களை நாங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். எதுக்காக அழைக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் வந்து நல்வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அழைக்கிறோம். நாம் வந்து முன் செய்த பாவத்தின் காரணமாக மீண்டும் பிறவி எடுத்துட்டு இருக்கோம். அந்த பிறவி எடுக்கிறது நிப்பாட்டணும் அப்படின்னா ஞானிகளால் தான் முடியும். அப்போ ஞானிகளுக்கு வந்து ஞானிகளினுடைய அகுலாசி பெறும்போது அவங்க திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்க வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாமளும் ஞானியாக வரலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காக தான் வந்து ஓங்காரக்குடிகளுக்கு வந்து மக்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ ஞானிகள் வந்து அகிழ்ச்சுவடி மூலியமாக வந்து ஓங்காரக்குடிகளுக்கு வந்து வாங்க, வந்து வந்து குருநாதகை சந்தித்து உங்களுடைய வினைகளை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே மகான் அப்படின்னா அது எங்களுடைய அகத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அருமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் தான். அவங்களுடைய திருவடியை பூஜை செய்ய நமக்கே வந்து படிப்படியாக உணர்த்தப்படும். இந்த உலகம் வந்து நிலை இல்லாதது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து நிலை இல்லாதது, நம்ம செய்யக்கூடிய அன்னதானமும் செய்யக்கூடிய தவம் மட்டும்தான் நிலையானது அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்படும். அதனால தான் வந்து எல்லா மகான்களும் வந்து இங்கே வர சொல்கிறாங்க. உலகத்தை இங்கே விட்டால் வேறு எங்கேயும் வழி இல்லைங்க. அதனால வந்து எல்லா மக்களும் வந்து ஓங்காரக்குடிகளுக்கு வாங்க, வந்து நீங்கள் பாடுங்க. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது அப்படியே நம்பணும்னு தேவையில்லை. நீங்கள் வாங்க, 1-2 முறை நீங்கள் வரும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் படிப்படியாக முன்னேறலாம். அதனால வந்து எல்லா மக்களும் ஓங்காரக்குடிகளுக்கு வாங்க, ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து தரிசனம் செய்யுங்க. தரிசனம் செய்யும் போதே கண்டிப்பான ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். நமக்கு உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அந்த மாற்றங்கள் தெரியும் போது அவங்க ஐயா கேட்பாங்க சைவமா அசைவமா அப்படின்ட்டு. அப்போ சைவத்துக்கு ஆகக்கூடிய வாய்ப்பும் கொடுக்காங்க, அப்போ அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கொடுக்காங்க. பாவி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நம்ம பாவியாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து புண்ணியவான ஆக்காங்க. அப்போ அந்த புண்ணியவான ஆக்கக்கூடிய அந்த தன்மை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா குருநாதருக்கு மட்டும்தான் இருக்குங்க, வேறு யாருக்கும் இல்லை. அதனால வந்து மக்கள் நீங்கள் எல்லாருமே ஓங்காரக்குடியிலுக்கு இங்கே வரணும். வந்து ஓங்காரக்குடியில் உணவை சாப்பிட்டாவே உணவே மருந்து அப்படிங்கிறாங்க. ஓங்காரக்குடியிலுடைய உணவு வந்து ஞானிகள் பாகுபட்ட உணவு. அந்த உணவை சாப்பிடும்போது அது வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக அமையுதுங்க. அதனால வந்து எல்லா மக்களும் வந்து ஓங்காரக்குடியிலுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம்.
ஐயா உங்க பேருங்க ஐயா? என் பேர் விக்னேஷ்குமார். சரிங்க, நீங்க தான் அன்னதானம் ரெகுலரா செஞ்சிருக்கீங்க? ஆமா ஐயா, அசில வந்து சேலத்துல அம்மா பேட்டை பகுதி இன்னும் நாலஞ்சு பகுதியில அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம்மா. அன்னதானம் செய்யறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஐயா பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீங்க உணர்ந்ததே இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஐயா. உங்களுக்கு அன்னதானம் பண்றப்ப ஐயா சொன்ன கருத்துக்களை கடைபிடிக்கிறப்ப உருகி நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஆமாங்க ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜை செய்யும் போது அவங்க மனசுல இருந்து அவங்களே வந்து நான் கேட்போம், பூஜை செய்யும் போது ஐயா எங்களுடைய சிந்தை செயல் சொல்லுமாக இருந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பூஜையில் கேட்போம். அப்போ கேட்கும்போது அப்படியே நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணில் வந்து என்னாகும் அப்படின்னா கண்ணி ஆரம்பிச்சுவோம். அப்போ வந்து குருவை வந்து முழுமையாக எந்த இடத்துல உணர முடியும் அப்படின்னா நம்ம தனிமையாக இருந்து பூஜை செய்யும் போது தான் குருவை வந்து முழுமையாக உணர முடியும். அந்த அங்கத்தில் தனிமையாக எடுக்கும்போது குருநாதர்கிட்ட வந்து இது மாதிரி எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உங்களுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்குவோம், எங்களை காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பூஜை செய்யும்போது நமக்கே தெரியாமல் மனதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. அந்த புத்துணர்ச்சி வந்து நம்மளை தர்மம் செய்ய தூண்டுது. எனக்கு மூணு பசங்கண்ணே, பெரிய பையன் சின்ன பையன் வந்து இந்தோனேசியாவில் இருக்கிறாங்கண்ணே. கொஞ்ச நாள் ரொம்ப சிரமப்பட்டுட்டான், அங்கே இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ இங்கே கொரோனா டைமு, இங்கே வர்றதுக்கு இல்லை. ஐயா கிட்ட ரவி அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி ஐயா கிட்ட பேசணும்னா அப்படின்னேன். சரினு உடனே ஐயா கிட்ட அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இது மாதிரி அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பையன் வேலை விட்டுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, என்ன ஐயா செய்யட்டுன்னு. அதுக்கு ஐயா இருந்துக்கிட்டு வேணாம்மா அவன் உழைக்கட்டும், இப்போ சம்பாதிக்கிற டைமு அவன் சம்பாதிக்கணும், அவன் அங்கேயே இருக்கட்டும், நம்ம தொண்டர்களுக்கு யார் எதை செஞ்சாலும் நானும் விடமாட்டேன் அப்படின்னாங்க. ஒரு நேரத்துக்கு 5000 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்கண்ணே இந்தியா காசுக்கு, அது கொஞ்சோண்டு சாதம் தாங்கண்ணே. ஒரு நாளைக்கு 5000 ஆயிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் இருக்கட்டும் அப்படின்னு தான். பையன் நல்லா இருக்கணும்ல, சாப்பிட்டுட்டு இருந்தால் தானே கண்ணே வேலை செய்கிறதுக்கு அப்படின்னும். அப்புறம் ஐயா கிட்டே சொன்னதுமே அவங்களே வந்து யார் டார்ச்சர் கொடுக்குறவங்க யாரும் எதுவும் பண்ணலை. அப்புறம் அங்கேயே சமையல் செய்ய கொடுத்துட்டாங்க, அவனையே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களே ஆக்கி போகிறாங்க. இப்போ அவனுக்கும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயா சொன்னதை கேட்டு அங்கே இருந்தனால இப்போ எல்லாமே சுச்சுவேஷன் மாறிடுச்சு. மாறிடுச்சுன்னா கூட அந்த பிரச்சனை அங்கே என்னன்னு அவன் முழுசியாக எங்கக்கிட்ட சொல்லலை. இருந்தால் கூட ஐயா கிட்ட சொன்னதுமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் சேலத்தில், ஐயா துறையூரில் இருக்கிறாங்க, இந்தோனேசியாவில் எங்கள் பையன் இருக்கிறான். அப்படி இருந்தால் ஐயா வந்து ஒரு பார்வை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஐயா முழுமையாக நம்புனா கண்டிப்பாக கண்டிப்பாக முடியுங்கிறதுக்கு எங்களுக்கு இது ஒரு உதாரணம் கண்ணே. சரிங்க, இப்போ அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க கண்ணே, இது செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணே. ரொம்ப சந்தோஷங்கம்மா, இவ்வளோ தூரம் ஒரு மன உருக்கத்தோடு ஐயா வேண்டி ஐயா சொல்கிற கருத்துக்களை கடைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு ஐயா ரொம்ப அருள் புரியணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். ரொம்ப நாளைகள் எல்லாருக்குமே ஐயா அருள் வேணும் கண்ணே. எங்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாத்துக்குமே இருந்தால் தான், எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நாமளும் அதில் ஒருத்தர் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் கண்ணே. அதுதாங்க, எல்லாருமே ஐயா உணர்ந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் ஒரு நாள் ஓங்காரக்குடில் வந்து புரிஞ்சுப்பாங்க. என்ன அசைவு அவங்களால ஜனங்களால விட முடியல, இப்போதான் நிறைய சாப்பிட்றாங்க அவங்களுக்காக நம்ப வேண்டிக்கிட்டே போகிறாங்களே இவங்க அப்படின்னு அவங்க சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவ வினைங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஐயா சொல்லியிருக்கிறாங்கல்ல, என்ன தான் நாம் சொன்னாலும் அவங்கவுங்க பாவ வினைக்கான அப்படி அவங்கவுங்க செயல்படுறாங்கண்ணே. அதுதாங்கண்ணே எங்களால் இது பண்ணிக்க முடியல. ரொம்ப நன்றிங்க, உங்களோட அனுபவத்தை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிக்கண்ணே.